நமஸ்காரம். ஸோ ராமானுஜரும் விமன் எம்பவர்மெண்ட் அதை பார்த்துருந்தோம். அதில் நம்ம வந்து அத்துழாதி பற்றி பார்த்தோம். அடுத்தது கொங்கில் பிராட்டியாரை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம உரங்காவல்லிதாசர்னு ராமானுஜருடைய சீடரான அப்படின் காலத்தில் அவன் வந்து ஒரு மல்யுத்த வீரர். அவன் எப்படி வந்து அவனோட பொண்டாட்டியோட கண்களை காப்பாற்றுறதுக்காக கொடை பிடிச்சிட்டு போவான். அதை ஒரு தடவை ராமானுஜர் பார்த்துட்டு எல்லோரும் அவனை கேலி பண்ணுறதை பார்க்குறார். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி உன்னை எல்லோரும் கேலி பண்ண, நீ எவ்வளோ பெரிய மல்யுத்த வீரனாச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவன் சொல்வான், இல்லை என்னோட மனைவியோட கண் வந்து அவ்வளோ அழகு, அந்த கண் வந்து அதுக்கு எந்த சூரியனால் எந்த டேமேஜும் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் கொடை பிடிச்சிட்டு போகிறேன். அப்போ அவர் சொல்வார், உனக்கு இதை விட நல்ல அழகான கண்ணை காமிக்கிறேன், வரியான்னு கேட்பார். அவன் வரேன் அப்படின்வான். அப்போ நாகேஷன் போய் அரங்கநாதர் பெருமாள் இருக்க நிற்க வச்சுட்றார். பார் அந்த கண்ணை பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாரோட பாசுரத்தை இது பண்ணிக்கிற, பச்சை மயமலை போல் மெனிப்பவள கமல செங்கன் அப்படின்றது அந்த ஸ்லோகத்தை நினச்சிட்டு அவன் பார் அப்படின்றார். அவன் அந்த கண்ணை பார்த்து ரங்கநாதரோட கண்ணை பார்த்துட்டு மெய் மறந்து போவான். அவனால் அந்த கண்ணே எடுக்கல. அவன் சொல்கிறான், இனிமேல் இந்த கண்ணை வந்து வேறு எதுவும் காணாதுன்றான். அந்த அளவுக்கு அவன் வந்து அந்த கண்ணை அவனை இதுவை அட்ராக்ட் பண்ணி எடுத்துருவான். அப்போ அவன் ராமானுஜர் சொல்லுவான், இல்லை நான் இனிமேல் எனக்கு உங்களோடையே இருக்கணும், நான் உங்களோட தான் சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லி வாச பண்ணுவான். அப்போ அவனோட ஒய்ஃப் பொன்னாச்சின்னு அவளும் வந்து இங்கேயே தங்கிடுறா, இவருக்கே சேவை செய்கிறா. இவ ரெண்டு பேரும் வேலை பண்ணி அவளுக்கு வர பணத்தை ராமானுஜர்கிட்ட கொடுத்துருவான். ஸோ இந்த மாதிரி வந்து அவள் வந்து ராமானுஜரில் சேர்ந்து அவர் தொண்டு பண்ணுறா. அந்த அவள் வந்து அவனுடைய ஹஸ்பண்டோடய இருந்து அந்த சேவைக்கும் அவனுக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு அவரோடையே இருக்கான். அப்போ ஒரு நாள் வந்து ராமானுஜர் வந்து இவளுடைய பக்தியை மீறி பேருக்கு காமிக்கிறதுக்காக அவர் சீடரெல்லாம் என்ன பண்ணுறா, நீங்கள்லாம் போங்கோ போய் பாருங்கோ அப்படி. இவனை மட்டும் இந்த உரங்காவல்லிதாசரை மட்டும் தன்னோட வச்சுட்டு சீடர்கள் அனுப்புகிறவா வீட்டுக்கு ராத்திரியில். அப்போது அவள் வந்து அங்கே போய் பார்ப்பான். வளரும் போய் பார்த்து அவள் தூங்கிட்டு இருப்போம். அங்கே இதுலேருந்து நகையெல்லாம் எடுத்துப்பான். அவளுக்கு தெரிஞ்சு போய்டுறது, இவெல்லாம் வந்து ஏதோ அந்த நர்கள் ஏதோ தேவை இருக்குது அதனால்தான் வரா அப்படின்ட்டு. அதனால் அவள் என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் அப்படி திரும்பிப்போம், ஏன்னா அவள் இதையும் எடுத்துகிட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த நர்கள் அவளுக்கு ஏதோ தேவை இருக்குது அதனால்தான் வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுட்டு அப்படி திரும்புவோம். இவள் வந்து அவள் திரும்பிட்டாளேன்னு சொல்லிட்டு கடைச்ச மட்டும் நகை எடுத்துகிட்டு போய் ராமானுஜரை சொல்கிறா, இது மாதிரி தான் நடந்தது. சரி அப்போ இருங்க, இப்போ இவள் உரங்காவல்லிதாசன் வீட்டுக்கு போட்டோம், போனப்புறம் நீங்கள் பின்னாடியே இப்போ என்ன நடக்கிறது பாருங்கோ அப்படின்பா. இவர் வந்து போவார். அப்போ வந்து அவர் நடந்ததை சொல்வோம். அப்போ அவர் சொல்வார், நீ வந்து இப்படி திரும்பி பண்ணி ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ண, உன அப்போ உனக்குள்ளே வந்து நீ வந்து நான் கொடுக்குறேன்ற ஒரு கர்மம் இருந்திருக்கு உனக்கு, அதனால தான் இப்படி திரும்பி என்ன சொல்லுவா. வாழுவா, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லவே இல்லை, நான் வந்து அவளுக்கு நல்ல எந்த பக்கத்து நகையும் கொடுக்கணுன்றதுக்காக நான் அப்படி திரும்பினேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த கான்வர்சேஷனை இவெல்லாம் வந்து ராமானுஜர் சொல்வார். இது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா, அவர் வந்து அவருக்கு தெரியும் அவளை பற்றி. அவள் வந்து எப்படி வந்து பெருமாளுக்காக சேவைப்படுறது, நான் அந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் எல்லாமே. இப்போ ஏன்னா அவள் வந்து அவளுக்கு வர மாதம் அந்த இன்கம்மை கூட அவள் கொடுத்துட்டான், அந்த மாதிரி அவள் பண்ணியிருந்தா. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ராஜா கிட்ட இவள் தெரிஞ்சு இவர் ராமானுஜர் தெரிஞ்சு விடுறது, இந்த மாதிரி இவள் வந்து ரெண்டு பேரும் தன்னோட வேலை பண்ணி வெளியில் வேலை பண்ணுறா பண்ணி அந்த பணத்தை இவள் கொடுக்குறான்னு. ஆனால் இவர்கிட்ட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவள் எங்கேயும் போகல வேலைக்கு, ஆனாலும் அவள் கிடைக்கிறதுனா இந்த ராஜாவுமே இவள் ரெண்டு பேரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவன் வந்து இவள் வேலை பண்ணாட்டாலும் போனால் இந்த துண்டு செய்கிறதுக்கு அவன் வந்து கொடுத்துட்றான். அப்போது ராமானுஜர் தெரிஞ்சப்படுது இவாவுக்கு வந்து அங்கே வேலை பண்ணாமே சம்பளம் வருதுன்னு. அப்போ ராமானுஜர் சொல்லிடுவார், எனக்கு வேண்டாம் இனிமேல் இந்த பைசா அப்படின்னு. ஏன்னப்போ நீங்கள் வேலையே செய்யாமல் அந்த வந்து வர பணத்தை நீ வந்து கொடுக்குற வேண்டாம், நம்மளுடைய உடம்பால் உடைச்சி அதில் என்ன வருது அது கொடுக்கறதுல தான் வந்து திருப்தி அதுதான் மகிழ்ச்சி, அதனால் இந்த மாதிரி பணம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்வார் ராமானுஜர். ஸோ இந்த மாதிரி அவர் எப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு வளர்ந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இவருக்கும் கிடையாது, தன்னோட பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் அதை மாதிரி பண்ணியிருக்கா. ஸோ இங்கே வந்து இந்த நகையை வந்து அவள் வந்து நகையை பற்றி கவலையே படாது, நகையை வந்து போனால் போட்டோம், அவள் வந்து ஒரு சேவைக்கு தானே எடுத்துகிட்டு போகிறாள், ஏதோ அவளுக்கு வேணும் அந்த வேணுன்றதுனால வர அந்த. ஆனால் அவள் ஏன் அதை வேணும்னா கண்டிப்பாக இது அவளோட பர்சனல் இதுக்கு இருக்காதுன்றலாம் அவள் நினைக்கிறாள்.
ஸோ இது வந்து ராமானுஜருக்கு அவளை பற்றி தெரியும். தெரிஞ்சுதான் நீதி பேருக்கு அவளுடைய அந்த ஹெல்பிங் டெண்டன்சியும் அவளுடைய வந்து தியாகம் அனுப்பாமையும் தெரியணும்னு சொல்லிட்டு ராமானுஜர் தன் சீடர்களை அனுப்பிச்சு அவளை பற்றி தெரிய வைக்கிறார். ஸோ அந்த பொன்னாச்சின்றவ வந்து தன்னோட கடைசி மட்டும் இவரோடே இருந்து தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாமே இவருக்கு சேவை செய்கிறா, கோவிலுக்கு பணிபுரியறா, இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்புகிறா. ஸோ இந்த மாதிரி வந்து அவளை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி இவர் பண்ணுறார். ஸோ அதான் மனுஷாலோட குணங்கள் தெரிஞ்ச உடனே அவளை வந்து அவள் கண்டிப்பாக அவள் குறித்தான அந்த புகழை கொண்டுறதுக்கும் அவள் அவள் குறித்தான அந்த பேரை கொண்டுறதுக்கும் எப்படி ராமானுஜர் பண்ணான்றத இது ஒன்று பார்த்தோம். அதாவது பொன்னாச்சி, பொன்னாச்சி உரங்காவலிதாசனோட மனைவி அவன் மூலம் பார்க்குறோம். இது ஒன்று. அடுத்தது வந்து ஒரு தடவை இவர் வந்து திருக்கோளூர் பக்கம் போயின்னு இருக்கார். போகும்போது